வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மேலேயா இல்லை கீழேயா அப்படின்றதுக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு ஐடியாவை நீங்களே வந்து ஓனாக எடுக்கலாம். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட் அண்டு ஸ்ட்ராட்டஜியில் அண்டு இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி இன்றைக்கி 11,150 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த பிரேக் அவுட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சரியான ஃபால். பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவ் பயாஸில் தான் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒன் ஹவர் மார்க்கெட் வந்து முடிய முடிய பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணி டவுனில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2:00 வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு டவுன் வரல. எப்போ அந்த 2:00 தாண்டி ஒரு 2:15 தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சரியான ஃபால். அதாவது எப்போ இந்த 150 ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் 30 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து சரியான ஃபாலில் போயிட்டு 11,072 ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 70 சீரீஸ் வந்து இது ஒரு நெக்ஸ்ட் பிரேக் அவுட் லெவல் இப்போதைக்கு இன்ட்ராடேக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட்டில் பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இது பியூராக இன்ட்ராடேக்கான அடுத்த ஷார்ட்டுக்கு போகிறக்காண்டி அடுத்த ஒரு பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லோ ரீச் ஆனது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 69-62 இந்த ரேஞ்சில் வந்து அடிக்கடி நிஃப்டி வந்து ஒரு டச்சிங் பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் டைமில். ஸோ நம்ம வந்து சேஃப்டி ஜோனில் பார்த்தோம் அப்படின்னா 11,050 ரேஞ்சுக்கு கீழே வந்தாலே வந்து அகெயின் நாளைக்கு இன்ட்ராடேயில் நீங்கள் நிஃப்டியை ஷார்ட் போகலாம். அதாவது செல்லிங் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகெயின் வந்து நிஃப்டி வந்து ஒரு 11,000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கீழே போகுது அப்படின்றதுக்குரிய ஒரு சிம்பாலிக்கான விஷயந்தான் அது. ஸோ 11,050 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலே நீங்கள் செல்லிங் போயிடலாம். செல்லிங் போயிட்டு நீங்கள் டவுன் சைடு வந்து நல்லாவே வந்து 10,950-900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேஜராக இந்த மாதிரி டவுன்ஃபாலுக்கு போய்கிட்டு இருக்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார். இன்னமும் வந்து ஆட்டோ செக்டார் இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுடைய அவுட்ஃப்ளோஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரல, இன்ஃப்ளோஸ் எதுவுமே வரல. அது போக ஆட்டோ செக்டாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸ்லேயும் வந்து ஓவராலாக ஒரு அவுட்லுக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் 18% கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு டவுன் வந்து கொடுத்துருச்சு. இது ஓவரால் அவுட்லுக்லேயே வந்து ஒரு டவுன் கொடுத்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாக்காலையுமே வந்து நிற்க முடில. ஈச்சர் மோட்டார், டாடா மோட்டார்ஸ் எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 52-week லோவை பிரேக் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்குது. ஈச்சர் மோட்டார் பிரேக்கிங் பண்ணிடுச்சு. போஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷேர்ஸும் வந்து டே பை டே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே டவுன்லேயே வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்டோ செக்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன்லேயே போய்கிட்டு இருக்குது. சேல்ஸ் ரொம்ப ஸ்டாப் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனாக கவர்மெண்ட்டும் வந்து பார்க்கலாம். கவர்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க வெஹிக்கிள், கரண்ட்டில் இருக்க வெஹிக்கிள், ஃபியூச்சர் வெஹிக்கிள் இது எல்லாத்துமே வந்து அந்தந்த கம்பெனியினுடைய இதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஆட்டோ செக்டார் வந்து டவுன் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்களாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து சென்டிமெண்டலாக இறங்கிக்கிட்டே இருக்குது. ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,120 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்தா தான் வந்து நாளைக்கு டாப் ட்ரெண்ட் போகிறதுக்கு, அதாவது ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஸ்டார்டிங் தான் இருக்கும். பட் ஆனால் அவுட்லுக்கில் பார்க்கும்போது 200 மூவிங் ஆவரேஜ் இது எல்லாத்த விடையும் வந்து நிஃப்டி வந்து கீழே வந்துருச்சு, ரொம்ப கீழே வந்துருச்சு. அதனால் வந்து ஒரு இன்னும் வந்து அந்த டவுன் ட்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நாளைக்கு இன்ட்ராடேக்கு ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ்னஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் 11,120 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் எதிர்பார்த்து அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணி இன்ட்ராடேயில் வந்து நிஃப்டியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நன்றி.